நாம் அனைவரும் பிறந்தது முதல் நாம் படித்து பட்டம் பெற்று அல்லது படிக்காமலோ ஒரு தொழிலை ஏற்று சம்பாதிக்கின்ற நிலைக்கு வரும் வரையில் நம்மை காப்பாற்றுவது யார்? ரொம்ப சுலபமா நீங்களா சொல்லுங்க. பேரண்ட்ஸ் என்ன செய்ய முடியும்? எந்த பொருள் அவங்களுக்கு கிடைக்கும்? தயாராயிட்டு வந்தா தானே கிடைக்கும். இப்ப நம்ம பாக்குறோம் லாக்டவுன் பீரியட்ல மார்க்கெட்டு காய் வரல, காய் சாப்ப முடியாது. அப்போ வந்தாதான் வாங்கி அவங்க நமக்கு தர முடியும். அதனால பேரண்ட்ஸ் காப்பாத்தினாங்கன்னு சொல்லக்கூடாது, இந்த சமுதாயம் காப்பாச்சு. நம்முடைய தேவைகளை அனைத்தையும் நிறைவேற்றியது இந்த சமுதாயம், சமூகம், இந்த டோட்டல் ஹியூமன் கைண்ட் வாஸ் ஹெல்பிங் யூ டு பிரிங் அப் யுவர் பாடி, யுவர் மைண்ட், யுவர் லைஃப். அதை நாம திருப்பி கொடுக்கணும். யாருக்கு திருப்பி கொடுக்கணும்? சமூகத்துக்கு தான் திருப்பி தரணும். எப்படி தரணும்? ஏதாவது தொழில் செய்து தரணும். எந்த வகையில எல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் செய்யணும். அதுக்குதான் பேரு கடமை. நம்முடைய உடல் கடனாக பெற்றது, சமுதாயத்திடமிருந்து பெற்ற கடன். இதை பாக்குற போதெல்லாம் கடன் வாங்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் வரணும். இந்த கடன்ல எவ்வளவு நாம திருப்பி கொடுத்தோம்னு பார்க்கணும். திருப்பி கொடுக்கறதுக்கு என்னென்ன வாய்ப்பு கிடைக்கிறது என்று பார்க்க வேண்டும். கடன் பிளஸ் மை, கடமை. தமிழ்ல மட்டும் இல்லை, இங்கிலீஷ்லயும் அப்படிதான். டியூ, டியூட்டி. நாம வந்து கடன், நாம வந்து டியூ. அதனால நம்ம டியூட்டி பார்க்கணும். கடனை தீர்ப்பதற்கான பணியைத்தான் டியூட்டி என்று சொல்றேன். இதையே ஆழ்ந்து சிந்திக்கும் போது அது கர்ம யோகமாகத்தான். எதுக்காக வேலை செய்யறோம்? டைரக்டா ஆன்சர் சொன்னா சம்பளம் வாங்கறதுக்கு சொல்லுவோம். இல்ல, சம்பளம் வாங்கி இந்த சமூகத்துக்கு நாம நம்ம கடனை திருப்பி தரத்துக்காக. அப்ப இந்த வேலையை நாம செய்யறதே, இந்த கடமை என்று நாம் சொல்றோமே, அது என்னன்னு பார்த்தோம்னா கடனை திருப்பி தருகின்ற செயல். நாம் இந்த சமூகத்திற்கு கடன்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு அதை திருப்பி செலுத்துவதற்காக செய்கின்ற தொழில்தான் கடமை என்றார்கள். அதை யோகமாக செய்யும். யோகம் எப்படி அப்படி சொன்னா, இது வேற எந்த சுயநலமும் இல்லை. இதை எடுத்து நம்முடைய கடனை எல்லாம் தீர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் மகரிஷி ஒரு பாட்டுல சொல்லியிருப்பாங்க, இறைவனது பகுதி நிலை உயிர் மனமாய் தேர்ந்து அதன் உறைவிடமாம் உடலது சமுதாயம் உற்பத்தி செய்து பல பொருட்கள் ஈந்து முறையாக வளர்த்து பண்பாட்டுடனே கல்வி தொழில் காப்பு தந்த முழு கதையும் சிந்தனையின் முதிர்ச்சியினால் உணர்ந்து வினை பதிவாய் பெற்ற கரை நீங்க உயிர் அதனை இருநிலைக்கும் கனவுடலை சமுதாயத்திற்கும் கனிவுடனே அர்ப்பணிக்கும் தகைமை வரும் இந்நிலையே முழுமை பெறும். அப்ப எப்ப நம்ம லைஃப் கம்ப்ளீட் ஆகுது அப்படி சொன்னா, இந்த அர்ப்பணிப்பு நிகழும் போதுதான். முதல்ல இதை உணரணும், நாம வந்து கடன் தான். அவ்வளவு சுலபமா புரிஞ்சிடாது. நாம எங்க கடன் வாங்கணும் அப்படின்னா, நமக்கு தேவையான ஒவ்வொரு பொருளும் கிடைக்கும் போது அதிலே பல நூறு பேர்களின், பல ஆயிரம் பேர்களின் உழைப்பு கலந்திருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். மரிசு சொல்லுவாங்க, ஒரு பிடி சோற்றில் உலகம் கண்டிடும். உலகத்தை எப்படி ஒரு பிடி சோற்றில் பார்க்கறது? ஒரு படத்துல ஒரு வசனம் வருது, குழந்தை வந்து சோறு சிந்திடும். இந்த மாதிரி சிந்தக்கூடாதுமான அதுக்கு அப்பா புத்தி சொல்வார், ஒரு சோறு தானே அப்படி சொல்வார். ஒரு சோறை கையில எடுத்து வச்சுட்டு அவர் ஹிஸ்டரி எல்லாம் சொல்வார். இந்த ஒரு சோறு வர்றதுக்கு என்னென்ன பண்ணணும்,
இது எந்த வயல்ல விளைஞ்சதோ அந்த வயல்ல முதல் முதல் தண்ணி பாய்ச்சி ஏறு ஓட்டினவங்க, அதுக்கப்புறம் விதை விதைச்சவங்க, நாற்று எடுத்தவங்க, நாற்று நட்டவங்க, களை எடுத்தவங்க, தண்ணி பாய்ச்சினவங்க, உரம் போட்டவங்க, பூச்சி மருந்து அடித்தவங்க, அதுக்கப்புறம் அறுவடை பண்ணவங்க, அறுவடை பண்ணதை நெல்லாக்குறதுக்கு கட்டு அடித்தவங்க, தாடு அடித்தவர்கள், அதுக்கு உதவின மாடு, அப்படியே சொல்லிட்டே வர. ஒரு சோறுக்கா இவ்வளோ கதை? ஒரு சோறு உதாரணத்திற்காக. அப்ப அதுல அப்படியே வரிசையா பாக்குற போது எவ்வளவு பேருடைய உழைப்பு அதுல இருக்கு. அவ்வளவு அனாவசியமாக ஒரு சோறு தானேன்னு சொல்லக்கூடாது. அப்ப அந்த பொறுப்புணர்ச்சி அப்படித்தான் இந்த உடல் வளர்ந்தது. அம்மா பால் கொடுத்தாங்க, அப்புறம் அப்பா சாப்பாடு போட்டார், இதெல்லாம் வந்து அதனுடைய விரிவா ரொம்ப எக்ஸ்டென்சிவா திங்க் பண்ணி வர ரிசல்ட் தான் அதெல்லாம். நம்ம ரிசல்ட் மட்டும் பார்க்கணும், அதனுடைய மூலம் அதனுடைய வேர்கள் எங்கிருந்து வருதுன்னு பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா ரொம்ப ஒரு மதிப்பும் மரியாதையும் வரும் உலகத்துக்கு பேர்ல, மற்றவர்கள் பெயரில், சமூகத்தின் பெயரில். சமூகம் அப்படின்னு சொன்னா ரொம்ப மரியாதை நினைப்போம், அப்பா அம்மா நினைக்கிற மாதிரி சமூகத்தை நினைக்கணும். அப்ப இந்த சமூகத்துல யாருக்காவது சாப்பாடு இல்லைன்னு சொன்னா நீங்க துடிக்கணும், உங்களுக்கே சாப்பாடு இல்லாத மாதிரி. கிராட்டிடியூட் அதுதான், தி சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட். அது இருந்தாதான் இந்த பொறுப்புணர்ச்சி வரும். இந்த பொறுப்புணர்ச்சி வந்தாதான் நம்ம டியூட்டியை நாம கரெக்டா செய்வோம். கடமை அறம், அது கடமை செய்யறது போயிட்டு கடமை அறம் ஆக்கி விடுகிறது, கர்மயோகம் என்று அதற்கு பெயர். இந்த கர்மயோகம் செய்யற போது நாம நம்முடைய கடனை தீர்த்துக்கிறோம், அதனால வர வர வாழ்க்கையில சுகம் பெறுகின்றோம், ஆனந்தமா இருக்கிறோம், அமைதியா இருக்கிறோம், நிம்மதியா இருக்கிறோம். இது செய்யாதவங்களா நிம்மதியா இல்லைங்கிறத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, அப்போ புரியும். இந்த கர்மயோகம் என்பது இதுதான், இதுக்காக இதை செய்யறோம். அதுல சுயநலம் இல்லை, எல்லாருக்காகவும். டோட்டல் வேர்ல்ட் இஸ் இன்வால்வ்ட். நீங்க போட்டிருக்கிற சட்டையை பாருங்க, அது எந்த நாட்டில இருந்து வருது? சட்டை வெளிநாட்டில இருந்து வரலன்னாலும் அது ஸ்பின்னிங் மில், அதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் ஃபாரின்ல இருந்து வந்ததா இருக்கும், அந்த டெக்னாலஜி ஃபாரின்ல இருந்து வந்ததா இருக்கும். அங்கே நாம வேற எதையோ கொடுத்து இதை வாங்குறோம். அப்போ நம்முடைய பொருளும் அங்கே போயிருக்கு, அவங்களுடைய டெக்னாலஜி இங்கே வந்திருக்கு. இல்லை, நம்ம டெக்னாலஜி அங்கே போயிருக்கு, அவங்களுடைய பொருள் இங்கே வருது. ஆக எந்த வேறுபாடும் இல்லாமல் உலகம் முழுக்க ஒருவருக்கொருவர் உதவி கொள்வதுதான் இந்த வாழ்க்கையாக அமைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இதை மனதில் வைத்து வாழ்க்கையை நகர்த்தி செல்லும் போது அதுதான் அற வாழ்க்கை. அற வாழ்க்கையில் இருப்பவர்கள் தவம் செய்யற மாதிரி, அறமும் தவமும் இணைந்தால் வாழ்க்கை நிறைவு பெறுகின்றது, முழுமை பெறு கிடைக்கின்றது. இன்றைய சிந்தனைக்கு சிந்திச்சு பாருங்க, இதெல்லாம் கேட்டுட்டு போயிடக்கூடாது, கேட்டுட்டு மனசுல வச்சுக்கணும், ஸ்டாக் பண்ணிக்கணும், அப்பப்ப நினைச்சு பார்க்கணும். இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருப்பது சமநிலைப்படுத்துவதற்காக, எல்லாத்தையும் சமநிலைப்படுத்துறதுக்காக தான் இந்த இயக்கம். ஸ்பின் மூமெண்ட் சுத்திக்கிட்டே இருக்கு, சுத்துற போது இருக்கிற இடத்துல இருந்து இல்லாத இடத்துக்கு போகும், இல்லாத இடத்துக்கு தேவையானது இன்னொரு இடத்துல இருந்து வரும், எல்லாத்தையும் நிறைவு செய்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு சுத்துலையும் கனமா இருக்கிற இடத்துல இருந்து லேசான இடத்துக்கு போகும், அழுத்தமா இருக்கிற இடத்துல இருந்து அழுத்தம் இல்லாத இடத்துக்கு போகும். எது போகும்னா எல்லாம். வாழ்க்கையில நீங்க எதையெல்லாம் பொருள் நினைக்கிறீங்களோ, எதையெல்லாம் பண்புன்னு நினைக்கிறீங்களோ, எதையெல்லாம் குணம்னு நினைக்கிறீங்களோ, எதையெல்லாம் குறைன்னு நினைக்கிறோம், எல்லாம் போகும், சமப்படுத்தப்படும். சமப்படுத்துவது ஒன்றுதான் இயக்கத்தினுடைய குறிக்கோள். இப்ப நாம பிறந்து வந்துட்டோம், நாம குறையா இருக்கிறோம், வி ஆர் இன்கம்ப்ளீட், முழுமை நிலை இல்லை. அதை அடையிறதுக்காக தான் இந்த வாழ்க்கை முறை. அப்ப இந்த வாழ்க்கையை நடத்துறது இந்த சுழற்சி. சுழற்சியில் இருக்கின்ற நாம் சிறிது சிறிதாக நிறைவு பெற்று வருகின்றோம்,
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல்லையும் சாட்டிஸ்ஃபை. நெக்ஸ்ட் மூமெண்ட் வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கும். கடைசியில பார்த்தா எல்லாம் முடிஞ்சிச்சு, மொத்தம் அனுபவிச்சாச்சு, போதும், நான் இனிமே இங்க இருக்க தேவையில்லைன்ற உணர்வு வர்ற போது முழுமை பெறுகிறோம். அப்ப நாம இங்க இருக்கிறது இல்லை. இதுதான் வாழ்க்கை. நல்ல ஆழமா சிந்திச்சு எப்பவும் அந்த நினைவுல இருங்க, மற்றதெல்லாம் தானா நடக்கும். வாழ்க வளம், வாழ்க வளம். கேள்வி கேட்கலாம். செம்மையான மந்திரங்கள் ஜபிக்க வேணாம். ஆமா, அதை பத்தி ஒரு சிறு இதாக சொல்லுங்க ஐயா. அதை ஏற்கனவே சொல்லி இருக்கிறது, நான் தான் சொன்னேன், உலகத்துல சொல்லிக்கிட்டேதான் இருக்கிறேன். இப்ப சேனல் திருப்பி வச்சீங்கன்னா ஒரு 50 கண்ட்ரில சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி நாங்க லைவா இப்ப கேக்குறோம்ல, லைவா கேக்குறீங்க. இங்க நம்முடைய நிகழ்ச்சி ஒண்ணு நடந்துட்டு இருக்கிறது இல்ல, எத்தனையோ நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சியில நாமளும் இருக்கிறோம், அவ்வளவுதான். அதுல வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும், கேட்டு முடிச்சிட்டோன்றது இல்ல. ஏன்னா மனம் அலை நிலையில இருக்கிறது, அலைஞ்சுகிட்டே தான் இருக்கும். அது கேட்ட மாதிரி இருக்கும், மறந்துடும், மறுபடியும் கேட்கணும், மறுபடியும் கேட்கணும், மறுபடியும் மறுபடியும் கேட்டு கேட்டுதான் அதை ஒரு உறுதி நிலைக்கு கொண்டு வரணும். அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்றோம். போர் அடிக்கிற விஷயம் இல்லை இது, புரியுதுங்களா? நீங்க மனம் செம்மையாகணும் அப்படின்றதுக்கு என்ன செம்மையா ஆனதுன்னு எப்ப ஒத்துக்குவோம் நம்ம? இப்ப நான் சிந்தனையில சொன்ன மாதிரி தான், மனம் எப்போ நிறைவுக்கு வருது? நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டோம், இப்ப கடனே இல்ல அப்படிங்கிற போது தான் நிறைய போறோம், அப்படிதானே? இதுல கடன் அப்படின்ற வார்த்தை ரொம்ப பயங்கரமான வார்த்தை. கடமை, கடமை நம்ம சொல்லிட்டு தானே இருக்கோம், கர்மயோகம் சொல்லிதானே இருக்கிறோம். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். இலங்கை வேந்தன் எதுக்குமே கலங்காதவன், எல்லாம் எல்லா லோகமும் என்னதான், நான் தான் ராஜான்னு சொல்ற ஆளு. அவனே கலங்கி போற மாதிரி இந்த கடன்ற வார்த்தையை கேட்டா அவ்வளவு பெரிய கஷ்டம் அது. அந்த கடனோடவே இருக்கிறோம் நாம. இத தீர்க்கணும்ன்றதுதான் நம்முடைய வாழ்க்கை, அதுக்காக தான் ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறோம். அது எதை பண்ண வைக்குதோ அதுதான் நாம பண்ண முடியும். ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு, ஆனாலும் இந்த வாழ்க்கையை நடத்தி நம்முடைய குறிக்கோள் இந்த கடனை தீர்க்கறதுக்கு தான்ற போது அதுக்கான வாய்ப்புகள்லாம் அமைச்சு கொடுக்கறது தான் இறைநிலையினுடைய இயக்கம். இறைநிலையினுடைய இயக்கம் எதுக்கு நடந்துகிட்டு இருக்குன்னா சமப்படுத்துறதுக்கு தான். இங்கே மேடு தட்டுது, நீங்க கடன்ல அவஸ்தப்படுறீங்க, இந்த கடமையை நீங்க செய்யாம இருக்கீங்க அப்படின்னு சொன்னா மனசுல ஒரு நிம்மதி இல்லாம ஏதோ ஒரு வேதனை, நிம்மதியா தூங்க முடியாது, நிம்மதின்றதே இல்லை. அப்ப அது வரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணணும்? கடவுளே இப்படி இருக்குன்னு ஏதாவது பண்ணணும் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா கடவுள் தான் பண்ண முடியும். அந்த சுழற்சியில உங்களை சேர்த்து உங்களுக்கான கடமையை நீங்க செய்ய வச்சு உங்க நிம்மதியை வரவழைக்கும் தரும். அதுதான் வேண்டுதல், அதுதான் நிறைவேறுதல். அப்படி நிறைவேற போது நிம்மதி ஆடுவீங்க. பிறந்து வந்து நிம்மதியா இருக்கிற நேரம் வந்தாதான் வாழ்க்கை, இல்லைன்னா அதுக்கு முன்னே எல்லாம் வாழ்க்கையாது. இப்ப இந்த நோக்கம் வேணும். நமக்கு நிம்மதி இல்லைங்கிறது மட்டும் தெரியும், ஏன் நிம்மதியா இல்லைன்னு தெரியாது. பசிக்குதுன்னு மட்டும் தெரியும், சாப்பாடு கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. பெரிய குறையுது. அறியாமைன்னா கொஞ்ச நஞ்சம் அறியாமல் பேசிக்கலா. எது எது தெரியணுமோ அதெல்லாம் தெரியாது, எது தெரியறதுக்கு அவசியம் இல்லையோ அதெல்லாம் தெரியும். கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, அப்படி சுற்றும் முற்றும் பாருங்க, யாரெல்லாம் எப்படியெல்லாம் நினைக்கிறாங்கன்னு. அவங்களுக்கு எது தேவையோ அதை மறந்துடுவாங்க, அதை விட்டுருவாங்க. எது தேவையில்லையோ அதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. அப்ப துன்பம் தானே மலியும், துன்பத்தை தவிர வேற என்ன இருக்கும்? அதுதான் நாம பார்க்கணும். அப்போ வந்து நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப தவிப்பாங்க. பாவம் இவங்களுக்கு இது கூட தெரியலையே, இது கூட தெரியலையே. அப்படி தவிக்கிறவங்க தான் ஞானிகள்லாம்.
புரியுதுங்களா? சரிங்க. இப்ப இந்த மனம் செம்மையாகிறது எப்போ அப்படி சொன்னா, இந்த விஷயத்தை, இந்த உண்மையை உணர்ந்து நாம நம்ம கடமையை செய்து கடனை தீர்த்து கொள்வதுதான் அதுக்கான வழி. அப்ப கடனை தீர்க்கறதுல என்ன அம்சம் இருக்கு பாருங்க. யாருக்கு கடன்பட்டிருக்கோம் நம்ம? சமுதாயத்துக்கு. சொல்லுங்க, யாராவது ஒரு பதில் சொன்னாதான் நல்லது. சமுதாயத்துக்கு தான் நம்ம கடன்பட்டிருக்கோம். சமுதாயத்துக்கு நீங்க செய்றீங்கன்னா அங்க என்ன செயல் நடக்குது, என்ன பேர் இருக்கு? தொண்டு. தொண்டு, தொண்டாற்றுதல். ஈகை, ஈகைன்னு பேரு. அப்ப இந்த மனவளக்கலை மொத்தம் டிசைன் பண்ணி எல்லா பாடமும் உங்களுக்கு சொல்லி கொடுத்து கடைசியில என்ன சொல்லியிருக்காரு? இரண்டு ஒழுக்க பண்பாடு சொல்லுங்க. சொல்லி சொல்லி அது பதிவாகட்டும். எத்தனை ஆயிரம் முறை, எத்தனை லட்சம் முறை சொல்லியிருப்பாங்க. அடுத்தவங்களை உதவி செய்யணும், அடுத்தவங்க துன்பத்தை பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது, அதை போக்குறதுக்கு நாம முயற்சி பண்ணோம் அப்படிங்கிற வார்த்தையே லட்சம் தடவை கோடி தடவைன்னு சொல்லியாச்சு. அப்படின்னா அந்த வார்த்தை அந்த வார்த்தை பதிஞ்சு மனசுல என்னவா இருக்கும்? மற்றவங்க வருத்தப்படுறாங்கன்னு தெரிஞ்சா நாம பொறுத்துக்க முடியாது. அந்த மனநிலை நமக்கு வரணும். அதுதான் மனம் செம்மையாகிறது. அப்ப டோட்டல் ரிசல்ட் ஆஃப் தி லைஃப் ஃபார் சச் எ லாங்கர் பீரியட், சச் எ லாங்கர் டியூரேஷன் இஸ் தட் ஒன்லி டு சர்வ் தி பீப்புள் அலாங் வித் யூ ஹூ இஸ் சஃபரிங் வாட் எவர் பி தி சஃபரிங் யூ ஹாவ் தி கெப்பாசிட்டி டு ரிமூவ் இட் பை யுவர் சர்வீஸ். சரிங்களா? அப்ப மனம் செம்மையாருதுன்னா என்ன அர்த்தம்? மற்றவங்களுக்கு உதவி செய்யறது, மற்றவங்களுக்காக இறங்குதல், அதுதான் மனம் செம்மையாகும். அப்போ மனம் அது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. அதெல்லாம் சும்மா கனவு. மந்திரம் சொல்றது அப்புறம் சித்து விளையாடும். சித்து அப்படின்னா அது மேல ஆசைப்படக்கூடாது. சித்து எதுக்கு? இங்க நடக்காத சித்தா, இங்க நம்ம வாழ்க்கையில நடக்காத சித்தா யாராவது செய்து காமிக்கிறாங்க. இது என்ன சர்க்கஸா? சித்து பத்தி சொல்ற போது மகரிஷி சொல்லுவாங்க, அவர் ஒரு முறை இங்க பர்ச்சேஸுக்கு வந்து திருப்பி நைட்டு கூடுவாஞ்சேரி போறார் ட்ரெயினுக்கு. அவர் பாரிஸ் கார்னர்ல இருக்காரு, எக்மோர்ல வந்து ட்ரெயின் ஏறணும். ட்ரெயின் புறப்படுற நேரம் வந்துச்சு. அந்த நேரம் இவர் பாரிஸ் கார்னர்ல இருக்காரு, ட்ரெயின் புறப்படுற நேரம். அதுக்கப்புறம் எக்மோருக்கு வந்துட்டு வரணும். கூட இருக்கிற நண்பர் சொல்றாரு, நாம இன்னைக்கு ட்ரெயினை விட்டுடுவோம், ட்ரெயின் நமக்கு கிடைக்காதுன்னு. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு வர்றாரு. இவர் என்ன பண்ணாருன்னா சித்து பண்ணிட்டார், ட்ரெயினை நிறுத்திட்டார். அத சொல்லல, நான் நிறுத்திட்டேன் கிடைக்கும்னு அப்படி சொல்லல. ட்ரெயின் கிடைக்கும், நீங்க கவலைப்படாதீங்க, கிடைக்கும், அந்த ட்ரெயின்ல நம்ம போறோம் அப்படி சொல்லிட்டு வந்தார். வந்தா இங்க ட்ரெயின் புறப்படல. என்ன ஆச்சு அப்படி சொன்னா, ட்ரெயின்ல ஏதோ எரர், அதனால அதை சரி பண்ற பேர் வழிங்கன்னு லைட் எடுத்து இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ட்ரெயின் மூவ் ஆகல. இவர் ஸ்டேஷனுக்கு வந்து கம்பார்ட்மெண்ட்ல ஏறின உடனே புறப்படுது, சரியாயிடுச்சு. அப்போ அன்னைக்கு ஒரு சபதம் எடுக்கிறாரு, இனிமே இந்த மாதிரி விளையாட்டுல நான் ஈடுபடுறது இல்லை அப்படின்னு. என்ன காரணம் சொல்றாரு சாமிஜி அதுக்கு? எவ்வளவு நூற்றுக்கணக்கான பேர் நான் வராதுனால, ட்ரெயின் நிக்கட்டும்னு நான் சொன்னதுனால நின்றுச்சு, இத்தனை பேருடைய டைம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், இத்தனை பேர் வருத்தப்படுற மாதிரி நான் செஞ்சிட்டேன், வாழ்க்கையில இன்னொரு தடவை இந்த விளையாட்டு நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்தார். சித்து பத்தி ஏதாவது கேட்டா வாய் திறக்க மாட்டார், வேணாம் அதான் வேணாம். நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கீங்க, சித்து அப்படின்னு சொன்னா சஃபரிங். அதாவது மனம் செம்மையாகணும் சொல்லி மற்றவங்களுக்காக இறக்கப்படணும்ன்ற இதே ஸ்பீச் பண்ண ஒருத்தரை ஆயிரக்கணக்கான பேர் வருத்தப்படுற மாதிரி செய்து காமிக்கிறது தான் சித்து. ஒரு கப்பல் வேகமா வந்துட்டு இருந்தது கடல்ல, கப்பல் வேகமா வந்துட்டு இருந்தது.
புயல் வீசுது, அந்த புயலை சமாளிச்சுக்கிட்டு வருது கப்பல். ஒருத்தர் கேட்டார், இந்த புயலை நிறுத்துங்களேன் நீங்க அப்படின்னு. ஒரு சாமியார், இதோ நிறுத்துறோம் பாரு, நிறுத்தினார். அவர் புயலை நிறுத்துறதுக்காக கேட்டது சித்து, அதை நிறுத்தினதும் என்ன ஆகும்? வேகமா வந்த கப்பல் டக்குன்னு நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? தனி கஷ்டம் சொல்லுங்க, ஆன்சர் பண்ணுங்க. நீங்க டூ வீலர்ல போறீங்க, நல்ல 80-90 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிருங்க, டக்கு நீங்க நிறுத்தி தானும், இந்த இடத்துக்கு மேல ஒரு அடி கூட போக கூடாது சொன்னா என்ன ஆவீங்க? இழுத்துட்டு போவாது, விழுந்து புரண்டு விழுந்து புரண்டு ஆக்சிடென்ட். அது அதாவது பயங்கரமான அடிபடும், இல்ல உயிரும் போலாம் இல்லையா? சித்துன்ற பேர்ல ஒருத்தர் அதை நிறுத்துறார். அந்த புயல் வேகம் நிக்கட்டும்னு சொன்னார், அவ்வளவுதான், நின்னுடுச்சு. ஆனா அந்த கப்பல் கவுந்துச்சு. எவ்வளவு பேர் இருப்பாங்க கப்பல்ல? அத்தனை பேரும் செத்துட்டாங்க. இப்ப இந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டினவருக்கு என்ன வரும்? பாவம் வருமா, புண்ணியம் வருமா? பாவம் தான் வரும். பாவம் அப்போ அதை செய்யறதுக்கான ஆற்றல் இருக்குதுன்னு இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. சித்து அப்படிங்கறதே வந்து ரொம்ப தப்பான விஷயம். இங்க நடக்காத சித்தா, ஒரே ஒரு அணு ஒரு ஆளா வந்து நிக்குது 10 மாசத்துக்குள்ள, இல்ல அதை விட சித்து வேணும். அந்த இந்த இது ஞாபகத்துல ஒரு நிகழ்ச்சி, நீங்க சித்து விளையாடுங்க அப்படின்னு, ஓ நான் ஓ தாராளமா விளையாடுறேன் அப்படின்னு டேபிள் மேல இந்த ஆப்பிள் பழத்தை எடுத்து கடிச்சு விடு விருன்னு சாப்பிட்டாரு. இவங்க என்ன ரொம்ப பசி போலது சாமிஜிக்கு நினைச்சாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, இப்ப என்ன பண்ணு தெரியுமா? நானு இப்ப இந்த டேபிள்ல இருந்து அந்த ஆப்பிள் எங்க அப்படின்னாரு. அதுதான் நீங்க சாப்பிட்டீங்களாரு. இப்ப என்னவாச்சு அதுன்னா, உங்க உடம்பாயிச்சு, சித்துதானே இது அப்படின்னாரு. அப்புறம் ஓ இதுக்குதான் பண்ணாருன்னு அப்புறம் தான் தெரியுது அவங்களுக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டேபிள் மேல இருந்த ஆப்பிள் இப்ப என் உடம்பாயிடுச்சு, சித்து செய்ய சொன்னீங்களே செய்துட்டேன் நான். அதனால நம்ம கிட்ட இருக்கிற அறிவோ ஆற்றலோ செல்வமோ தகுதியான வழியில செலவு பண்ணணும். இறைநிலையின் ஆட்சியில நாம இருக்கிறோம், இறைநிலைதான் எல்லாத்தையும் செய்யுதுங்கிற எண்ணத்தோட விழிப்புணர்வோட இருந்து செய்யணும். எது எது செய்யறதா இருந்தாலும் வாழ்க்க வள முடியும். அடுத்த கேள்வி யாராவது கேளு, இருக்கிற நேரத்தை பயன்படுத்திக்கலாம். கலைச்செல்வி ரவிக்குமார், கலைச்செல்விமா? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. அடுத்து கேக்குறவங்க கேக்கலாங்க கேள்வி. கலைச்செல்வி கேக்கலையா? உங்களுக்கு அன்மியூட் ஆகல அவங்க. ஓ சார், அடுத்தது நெக்ஸ்ட் அமிதாமா. வாழ்க வளமுடன். கேள்வி இல்லையா, ஆனா என்ன சொல்ல நினைச்சேன்னா, இப்ப நம்மளோட ஒவ்வொருத்தரோட உடம்புலயுமே வந்து 9 துவாரம் இருந்தா கூட காற்று வெளியேறாம நம்ம எல்லாம் உயிரோடு இருக்கோம் இல்லையா? இதுவே வந்து இறைநிலையோட ஒரு சித்துன்னு எடுத்துக்கலாமா? பெரிய சித்து தான். ஆமா, இது ஒரு பெரிய சித்து தான் நீங்க சொன்ன மாதிரி. ஆமா, அப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே நினைச்சுக்கிட்டோம்னா எல்லாரும் வெளியில சித்து தேடி போக மாட்டாங்க இல்லையா ஐயா? சித்தெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதே சித்துதான். இறைநிலை சத்தாகவும் சித்தாகவும் அனந்தமாகவும் இருக்கிறது. சச்சிதானந்தம் சொல்றோம் இல்லையா, மூன்று நிலையும் ஒன்னா சேர்த்துதான் இருக்கு. தனியா என்ன சித்து வேண்டியிருக்கு? வாழ்க வளமுடன் சொல்லுங்க அகிலாமா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா.
வாழ்க்கை வளமுடன். ஐயா, என்னால வந்து இந்த துரியாதீதம் தவம் பண்ணும் பொழுது இந்த பேரியக்க மண்டலம் வரும்பொழுது நம்மளால விரிந்து மனதால் விரிந்து அந்த நட்சத்திரங்களை உள்ளடக்கி அதை என்னால வந்து பண்ண முடியலங்க. அது அது நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம், நீங்க பேசாம உட்கார்ந்துருங்க, அது வரும். இந்த நாலேஜ் மட்டும் இருக்கணும். அதாவது சயின்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, இது என்னென்ன இருக்கு, பூமி இருக்கு, பூமி சூரியனை சுத்தி வருது, சூரியனை இன்னும் ஒரு 7-9 கிரகங்கள் சுத்தி வருது, நமக்குள் சொல்றோம். இது ஒரு சூரிய மண்டலம், இந்த மாதிரி சூரிய மண்டலம் 10,000 கோடி இருக்கு ஒரு கேலக்சில. ஒரு சூரிய மண்டலத்துக்கு 200 கோடி மைல் டயாமீட்டர் வேணும். அப்ப அப்படியே பாருங்க எவ்வளவு பெரிய இடம்னு கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்கன்னாவே மனசு விரிஞ்சிடுது இல்லையா. அப்புறம் 500 கேலக்சி இருக்கு இந்த மாதிரி, அதுல இருக்கிற கோள்கள் ரொம்ப தூரத்துல இருந்து தெரியறதுதான் நமக்கு. ரொம்ப தூரத்துல இருந்து தெரியற சூரியன் தான் நட்சத்திரமா தெரியுது. இதெல்லாம் வந்து சயின்ஸ் நாலேஜ். இதை தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா, நீங்க கண்ணு மூடி இருந்தீங்கன்னா, இதெல்லாம் 1 by 1 அடுக்கடுக்கா வரும். பெரிய களத்துல நீங்க டிராவல் பண்றீங்கன்னு அர்த்தம், நீங்க அதுவா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். என்ன கஷ்டம் உங்களுக்கு, எங்கேயும் போகல, நீங்க உட்காந்த இடத்துல இருந்தே தான் இதெல்லாம் பண்றோம். புரியுதுங்களா? வாழ்க்கை வளம். நீங்க எதுவும் நினைக்க தெரியலனாலும் பரவாயில்ல, அதுக்குதானே நாம சொல்லிட்டு இருக்கோம். நீங்க கண்ணு மூடி உட்காந்து என்ன வார்த்தை வருதுன்றத மட்டும் கவனமா கேட்டா போதும். வாழ்க்கை வளம். ஆமா, இப்ப நம்ம மனவாள கலை மண்டலத்துல இருக்கோம், நம்மள மாதிரி உலகத்துல எல்லாருமே ஒரே மாதிரியே நினைப்பாங்களான்றது தெரியல. ஆனா இந்த கடமை உணர்ச்சி இந்த சமுதாயம் தொண்டனும் போது எல்லாருக்கும் அந்த உணர்வு இருக்குமான்றது எனக்கு ஒரு கேள்விக்குறியாவே இருக்கையா. ஏன்னா எல்லாரும் கடமையா செய்யறதா நினைச்சிட்டு சுயநலமாவே அவங்க சம்பாதியத்துக்காக வேலை செய்யறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கையா. சந்தேகமே இல்ல, உண்மையா அதானே, அப்படிதான் செய்யறாங்க. இங்க கடமை உணர்ச்சியோடு செஞ்சாங்கன்னா இங்க கஷ்டமே இருக்காது. துன்பம் இருக்குதுன்னு என்ன அர்த்தம், கடமை உணர்வா செய்யலாம். இப்போ பொதுவாகவே எப்படி இருக்கு மென்டாலிட்டி, நீங்க ஒரு என்ன வேலைக்கு போறீங்க இல்லையா? ஆமாயா. என்ன வேலை செய்றீங்க நீங்க தெரிஞ்சுக்கலாமா? நான் கத்தார்ல அக்கவுண்டண்டா இருக்கையா. அக்கவுண்டண்டா இருக்கீங்க, அந்த வேலை செய்து சம்பளம் வாங்கினா வந்து குடும்பத்தை காப்பாத்துறோம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. இது நமக்காக, நாம வேலை செய்யறோம், நாம தான் சம்பாதிக்கிறோம்ன்ற எண்ணம் இருக்கு. இப்போ உங்க சம்பாத்தியம் யாருக்கு? என்னுடைய குடும்பத்துக்கும் என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கும். வேற யாருக்கும் போக கூடாதா? அப்படி இல்ல, அந்த எண்ணத்துல தான் நம்ம சம்பாதிக்கணும் அதிகமா. அப்போ 5 கடமைகள்னு சொல்லிருக்காங்க மகரிஷி, தான், தனது குடும்பம், சுற்றம், ஊர், உலகம். இதுல கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு டைமென்ஷனா விரிஞ்சுக்கிட்டே போகணும். இப்போ நீங்க உங்களை கவனிச்சுக்கணும், அப்புறம் குடும்பத்தை கவனிக்கணும், அப்புறம் சுத்தி இருக்கிறவங்களை கவனிக்கணும், சுற்றத்தை கவனிக்கணும், ஊர்ல இருக்கிறவங்க, ஊர்ல ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணணும், உலகத்துக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் ஹெல்ப் பண்ணணும். இது உங்களுடைய நிலை வர வர உயர்ந்து போற போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு உங்ககிட்ட இந்த பொருட்களும் வரும். செய்யறதுன்னு சொன்னா இல்லாம எப்படி செய்ய முடியும், நீங்க செய்யணுங்கிற போது உங்ககிட்ட இருக்கும். ஆனா பொருள் இருக்கும், உங்க மனசு இருக்கணும். மனசு எப்ப இருக்கும், இந்த உண்மை தெரிஞ்சாதான் இருக்கும். இல்ல இதுதான் முறை, இதுதான் வாழற முறைன்றது உங்களுக்கு மனசுல அந்த கான்செப்ட் வந்தாதான் ஹெல்ப் பண்ணலாம்னு தோணும். இல்லைன்னா டொனேஷன் கேட்டு வராங்க, கது சாத்திரன்னு சொல்லுவோம். கண்டிப்பா பக்கத்து வீட்டுல வந்திருக்காங்க, அடுத்து இப்ப கதை சாத்திட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஆளே இல்ல எங்க சொல்லிடலாம் அப்படின்னு. இப்ப அந்த மனநிலையில தான் பெரும்பாலும் இருக்கும் இல்லீங்களா. அதுல இருந்து இதுக்கு மாறணும். அதுக்குதான் அந்த பாட்டு எழுதி வச்சிருக்காரு, இதெல்லாம் சொல்றது. நாம மனதை வளப்படுத்தணும்னு சொன்னா இதெல்லாம் பண்ணணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம், தெரிஞ்சுக்கிட்டு வளப்படுத்துறவங்களும் இருக்காங்க, அது கிடக்கட்டும் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க, அலட்சியப்படுத்துறவங்களும் இருக்காங்க. எனக்கு அந்த மாதிரி அலட்சியப்படுத்துறவங்களதான் பார்த்து அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு நினைப்போம். ஆனா நம்ம சொன்னா நம்மள பைத்தியக்காரன் தான் நினைப்பாங்க, தேவையில்லாத அன்னெசரி லூஸ் ஸ்டாக் மாறிடும். ஆனா நம்ம ஜென்ரலா தான் சொல்லி இருப்போம், இப்படி இருக்காதீங்க,
இப்ப இருக்கிறது வந்து உங்களுக்கும் நல்லதில்ல, உங்களை சுத்தி இருக்க நல்லது இல்லைன்னா ஒரு மாதிரி பாப்பாங்க. அது இதுக்கு மனவாள கலையில வந்ததுக்கு அப்புறமா சொல்றது, முன்னாடியே நான் நிறைய அனுபவம் பட்டிருக்கேன். வித்தியாசமா திங்க் பண்றது. இப்ப நீ அதே மாதிரி நான் நினைச்சா இப்ப ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், அதே மாதிரி நினைச்சிருந்தா நான் மகிழ்ச்சி ஏன் சொல்லிருக்க போறாரு? புரியுதுங்களா? கண்டிப்பாயா. அப்போ யாரோ ஒருத்தர் ஸ்டெப் எடுக்கணும் அதுக்கு, அது பயன்படலாம் பயன்படாம போலாம், அது கூட நமக்கு முக்கியம் இல்ல. நம்ம கடமை நம்ம செஞ்சிடணும், நாம செஞ்சிட்டோம் அப்படின்ற திருப்தி நமக்கு வேணும் இல்லையா? கண்டிப்பாயா. அதுதான் பாத்துட்டு போனோம். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க்கைய புரியாம தப்பு தப்பா செஞ்சிட்டு இருக்கோம், அது நமக்கும் கேடு, சமூகத்துக்கே கேடு, இனத்துக்கே கேடு, உலகம் பூரா துன்பமா தான் இருக்கு. இதை மாத்தணும் சொன்னா யாராவது ஒருத்தர் எந்த மொழியிலயாவது சொல்லிக்கிட்டே இருந்து கொஞ்சமாவது மாறாதா? ஒருத்தர் மாற மாட்டாங்களா? ரெண்டு பேர் மாற மாட்டாங்களான்ற எக்ஸ்பெக்டேஷன் தான். நாளாக மாறித்தான் ஆகணும், ஒரு முடிவுக்கு வந்தாகணும் இல்லையா? அதெல்லாம் வரும். வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா நான் வான்மதி பேசுறேன் இல்லையா? ஐயா என்னோட கேள்வி வந்து, ஒரு கேள்வி வந்து, குழந்தைங்களுக்கு இப்ப நம்ம பிராணாயாமம் கபால் பத்தி ஜெனரலாவே நம்மளோட எளிய முறை உடற்பயிற்சி வந்து 7 வயதுக்கு மேலதான் இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல குழந்தைங்க நிறைய வந்து இந்த டிவி பாக்குறாங்க, அப்புறம் உடற்பயிற்சின்றது அவ்வளவா இல்லாமலும் இருக்காங்க, வீட்டை விட்டு ரொம்பவும் வெளியே போல. அப்ப சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி தரலாங்களா? கை பயிற்சி, கண் பயிற்சி, அப்புறம் கண்டிப்பா சொல்லி தரலாம். எது எது முடியுமோ அதெல்லாம் நீங்க அவங்கள பண்ண வச்சிட்டீங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் அதிகமா அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்னு வந்துருவாங்க. அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதில் அதை ஆரம்பிச்சுக்கிறது பேரண்ட்ஸ் தான் பண்ணணும். பேரண்ட்ஸ் தான் பண்ணணும். அவங்களுக்கு தெரியணும் முதல்ல இம்பார்ட்டன்ஸ். இம்பார்ட்டன்ஸ் வந்து பேரண்ட்ஸுக்கே தெரியணும் முதல்ல. சும்மா பிராணாயாமம்லாம் நீங்க பெரிய ரொம்ப சீரியஸா எல்லாம் போக வேணாம். சும்மா உட்கார வச்சு மூக்குல கை வச்சு இந்த மூக்குல இழு அந்த மூக்குல விடுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சா போதும். அதுல இருக்கிற சௌகரியம் சுகம் அவங்க ஃபீல் பண்ற வரைக்கும் நீங்க சொல்லிட்டு இருக்கணும். அதெல்லாம் செஞ்சாதான் நல்லா இருக்குது அப்படின்ற நிலை வரும் இல்லையா? நீங்க ஏதாவது சாப்பிடறது கொடுக்குறீங்க நல்ல டேஸ்டா இருக்குன்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க கொடுத்துதான் ஆகணும். அடுத்தது அவங்க வந்து வம்பு பண்ணுவாங்க இல்லையா? டேஸ்டா ஒண்ணு செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா அதே மாதிரி இன்னைக்கு கூட கொடுன்னு கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி பழகணும். இந்த எக்ஸசைஸ் எல்லாம் கூட முதல்ல செஞ்சா அதுல அவங்க அதுல இருக்கிற சுகம் அனுபவிக்கணும். அந்த அளவுக்கு நீங்க கூடவே இருந்து சொல்லித்தரணும். பிரீத்திங்னா பிரீத்திங் முன்ன விட ஈஸியா இருக்குது, இப்ப வந்து சுறுசுறுப்பா இருக்கிறோம் சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அவங்களை நிறுத்த முடியாது. நீங்க தேவையில்லை, அவங்க பாட்டு செய்வாங்க. ஹைஸ்கூல் லெவல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் யோகா தேடி போறாங்க, ஜிம்முக்கு போறாங்க, உடம்பு பார்த்து ஆசைப்படுறாங்க. படம் போட்டிருக்கிறத பார்த்து இதே மாதிரி உடம்பு நம்ம கூட வேணும், சிக்ஸ் பேக்ஸ் வேணும் அப்படின்னு. யாராவது தடுக்க முடியுதா? அப்போ அதெல்லாம் வேணாம்பா, அது எதுக்கு தேவையில்லை சொன்னா கேக்குறது இல்ல, அவங்களுக்கு ஆசை வந்துச்சு. புரியுதுங்களா? ஒரு நல்ல விஷயங்கள்ல அவங்களுக்கு ஆசை வர்ற மாதிரி பண்ண வேண்டியது பேரண்ட்ஸோட கடமை. சரிங்க, புரியுதுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சத்யபிரகாஷ் பேசுறேங்க. நானு சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு இதுல ஒரு கேள்வி, எனக்கு என்ன சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ பிராணாயமம் அப்படின்றது வந்துட்டு பிரீத்திங்க பாடி வந்து நியூட்ரலைஸ் பண்றது அப்படின்றது என்னுடைய புரிதல். அதுல அந்த ஆண் பாகம் பெண் பாகம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா உடம்ப பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ இதுல என்ன அப்படின்னா, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இலக்கணம் அப்படின்னு பார்த்தாலே வந்து என்னன்னா, நம்ம உடல் பாகங்கள்ல வந்துட்டு ஆண்களுக்கு வந்துட்டு பெண்களுடைய பாகம் வந்துட்டு வளர்ச்சி பெறல, பெண்களுக்கு வந்துட்டு ஆண்களுடைய பாகம் வளர்ச்சி பெறல அப்படின்றதான் சொல்றாங்க. அப்படின்றப்போ இந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு எந்த வயசுல அப்புறம் வந்து இந்த பிராணாயமான்றது சொல்லித்தரலாம் அப்படின்ற மாதிரி கைட்லைன் எதுவும் இருக்கா, இல்ல எல்லாருக்குமே இது இந்த உங்களுடைய வளர்ச்சி முடியறதுக்கு முன்னாடியே சொல்லித்தரலாமா,
இப்ப பிராணாயாமத்தை பத்தியே பேசலங்கய்யா. பிராணாயாமம்ன்றது ரொம்ப சீரியஸான விஷயம். அதுக்கான வயசு வர்றபோது, அதுக்கான பக்குவம் இருக்கிற போது தான் உரிய மாஸ்டர் கிட்டதான் சொல்லித்தர முடியும். பிராணாயாமம் எல்லாம் தன் இஷ்டப்போல செய்யக்கூடாது. இப்ப நாம சொல்றது பிரீத்திங் எக்ஸசைஸ், மூச்சு விடுறது கத்து கொடுங்க. முதல்ல தேவையான காத்து இழுக்கவே இல்லை. சாப்பிடறது கத்து கொடுங்க. சரியா சாப்பிடவே இல்லை, மென்னு அரைச்சி சாப்பிடவே இல்லை யாரும். அது கத்து தரணும்ல, ஃபண்டமெண்டலா. நமக்கு மூச்சு விடுறதுக்கு தெரியல, மூச்சு நாம அதை அட்டன் பண்ணவே இல்லை. ஏதோ காத்து கொஞ்சம் மூக்குல போகுது வந்துடுது, அவ்வளவுதான். லங்ஸ்ல பாத்தீங்கன்னா இருக்கிற அல்வியோலைன் பேர் அந்த செல்ஸ், அதுல ரூம்ஸ் இருக்குது இல்ல காத்து போறதுக்கு, அதெல்லாம் காலியா கிடக்குது, சுருங்கி போய் கிடக்குது. ஏதோ ஒரு மூலையில கொஞ்சம் போயிட்டு வந்துடுது. இப்ப இந்த காத்துல இருந்தா நமக்கு பிராணன் இழுக்கணும், ரத்தம். காத்து போறதே கொஞ்சம் போயிட்டு வந்துடுது அப்படி சொன்னா பிராணன் எங்கிருந்து வரும்? பிராணன் அப்படின்ற அந்த ஆற்றல் உடம்புல பரவலன்னு சொன்னா எல்லா நோயும் தான் வரும். ரொம்ப சூக்ஷமா புரிஞ்சுக்கணும் இதை. முதல்ல நல்ல ஃபுல்லா காத்து இழுத்து மூச்சு விடுறது கத்து கொடுங்க, பிராணாயாமம் அப்புறம். புரியுதுங்களா? அதுக்கு என்ன பண்ணணும் இருக்கு இருக்கு. ஏன் இல்ல, நீங்க சும்மா நாடி சுத்தி பண்றது அதுக்குதான் பண்றோம். சும்மா நீங்க மூச்சு இழுத்து இந்த பக்கம் விடுறது அந்த பக்கம் விடுறது மாத்தி மாத்தி விட்டுன்னு இருந்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு செஞ்சுட்டு பாருங்க, நீங்க இழுக்கிற காத்து அளவு அதிகமாகும். இதான் ஃபண்டமெண்டல். சரிங்க. குழந்தைகளுக்கு எந்த வயசுக்கு அப்புறம் வந்துட்டு எந்த வயசு தேவையில்ல. இப்ப இந்த நாடி சுத்தி பண்றது அதாவது மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்லி நல்லா உட்கார வச்சுங்க. மூச்சு இந்த பக்கம் இழு இந்த பக்கம் விடுன்னு சொல்லுங்க ஒரு 10 முறை. நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க அதை. அப்ப வந்து என்ன ஆகும், பிரீத்திங் பர்ஃபெக்ட் ஆகும். பிரீத்திங் பர்ஃபெக்ட் ஆனா லங்ஸ் வந்து ஃபில்அப் ஆகும், ஏர் வில் ஃபில்அப். அப்படி போச்சுன்னா அதுல இருந்து பிராண ஆற்றல் உடம்புக்கு போகும், நிறைய போகும். பிராண ஆற்றல் நிறைய சர்க்குலேட் ஆச்சுன்னா உடம்புல எந்த வியாதியும் இருக்காது. அதுக்கப்புறம் மைண்டு கிளியர் ஆகும், மைண்டு நல்ல வேலை செய்யும். இவ்வளவு பெரிய நன்மையெல்லாம் இருக்கு. வெறும் மூச்சு சின்சியரா உட்காந்து இந்த பக்கம் அந்த பக்கம் மாத்தி மாத்தி பண்றதுல ஒரு ரெகுலாரிட்டி வரும். அதை நீங்க செஞ்சீங்கன்னா அப்புறம் அவங்க சும்மா விளையாடுறாங்க பாருங்க, அப்ப பார்த்தா கூட மூச்சு அந்த ரேஷியோல தான் போயிட்டு இருக்கும், பழகிடுச்சுன்னா. நீங்க மாஸ்டர் வச்சு பிராணாயாமம் பண்றதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், அது 15 வயசு ஆகட்டும். இப்போ இதெல்லாம் பண்ணலாம் இல்லையா, இதெல்லாம் பண்ணாதான் அந்த ஸ்டேஜுக்கு போகும். மூச்சுக்கு நாடி சுத்தின்றதும் ஒரு டைப் ஆஃப் பிராணாயாமம் தானங்கயா? நாடி சுத்தின்றதும் ஒரு டைப் ஆஃப் பிராணாயாமம் அப்படி சொல்றோம் நம்ம. அது இல்ல பிராணாயாமம். பிராணாயாமம்ன்றது கண்ட்ரோல் பண்ணி கரெக்டா நம்பர் ரேஷியோ இதெல்லாம் வச்சு பண்றது. இது வந்து லங்ஸ்னுடைய கெபாசிட்டிக்கு நம்ம ஃபில் அப் பண்றதுக்காக பண்றோம். நாடி சுத்தி பிராணாயாமம் சொல்றோம் நம்ம வார்த்தையில. புரியுதுங்களா? பிராணாயாமம்ன்றதுல வந்து மூணு பகுதி இருக்கு, பூரகம் ரேச்சகம் கும்பகம். அதெல்லாம் டீடைல்டா தெரிஞ்சுக்கிட்டு பண்ற போதுதான் பிராணாயாமம். இப்ப இங்க கும்பகம் எல்லாம் கிடையவே கிடையாது. சும்மா மூச்சு இழுக்கிறோம், மூச்சு விட்டுறோம். 10 இந்த பக்கம் அந்த பக்கம் இழுத்து விடுற போது உங்களுக்கு நேச்சுரலாவே வந்து அந்த இழுக்கிற கெப்பாசிட்டி அதிகமாகுது. அதிகமான 7 லிட்டர் ஏர் லங்ஸுக்கு போகலாம், நம்ம 6 லிட்டர் கூட போல. அப்ப நமக்கு எந்த அளவுக்கு பிராணன் கிடைக்கும்? பிராணன் இல்லைன்னு சொன்னா ஒண்ணுமே இல்ல. பிராணன் இல்லைன்னா எந்த ஆற்றலும் இல்ல, ஆரோக்கியம் இல்ல, நோய் எல்லாம் வரும், எந்த வேலையும் ஒழுங்கா நடக்காது, ஜீர்ணம் நடக்காது, பிரெயின் ஒர்க் பண்ணாது, டெல்லியேட்டடா இருப்பாங்க. புரியுதுங்களா? சரிங்க. மொத்தமே பாதிக்கும். அப்ப எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு ஒரு அடிப்படையான பயிற்சி அத சொல்றோம். அத எந்த வயசுலயும் செய்யலாம், யார் வேணாலும் செய்யலாம். சரிங்க, நன்றிங்க. அருமைங்கய்யா, நன்றி. செஞ்சா செஞ்சா பெரிய லெவல்ல தான் செய்வேன்னு இருக்காதிங்க. நான் போனா கடையில கார் தான் வாங்குவேன் இருக்கக்கூடாது, ஏதாவது கிடைக்கிற கார். சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. கார்த்திகேயன் ஐயா.
ஐயா இப்போ பேசினாங்க இல்லையா வான்மதி சத்யபிரகாஷ், அவங்க அவங்க ரெண்டு பேரும் சிகாகோ ஸ்கை ட்ரஸ்ட்ல மாலை தினமும் மாலை 6:30 7 வரையிலும் சிறுவர் கதை நேரம்னு சொல்லி ஒரு இது நடத்துறாங்க. அதுல வேதாத்திரிய கருத்துக்களை குழந்தைகளுக்கு குடுக்கறாங்க, இந்த பயிற்சிகளும் குடுக்கறாங்க. சின்ன சின்ன பை ஒவ்வொரு பயிற்சிகளையா குழந்தைகளுக்கு டெய்லி குடுக்கறாங்க. மிகப்பெரிய தொண்டாடி இருக்காங்க அவங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா நேத்திக்கு பஞ்சபூத நவக்கிரக தவத்துலங்கய்யா இந்த ராகு கேது சொன்னீங்களா? ஆமா. அது அதோட கொஞ்சம் இணைப்பா வந்து பிறப்பு இறப்பையும் சொன்னீங்க, அது அந்த இடம் கொஞ்சம் புரியலங்கய்யா, அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. பிறப்பு இறப்பு சொன்னது வந்து இந்த வாழ்க்கை முடியிறப்போது அப்படி போயிட்டு சுத்த வழியில தான் போய் சேரணும். நம்ம அதுக்கு வழி ரூட் இதுதான், ராகு கேது வழியா தான் போறோம் சொன்னேன். நாம சூரிய மண்டலத்துல இருக்கோம், சூரிய மண்டலம் தான் நமக்கு நம்முடைய இயக்க ஆற்றல். புரியுதுங்களா? அதுல வந்து அந்த இயக்க வேகம் குறைஞ்ச போது, இயக்க வேகம் இல்லைன்னா கனமாகும் அணுக்கள் பாடியும். இயக்கணும் போச்சுன்னா தூக்க முடியாதுல்ல. அப்போ அணுக்களுக்கும் அதே நிலைமைதான், இயக்கம் குறையுது அப்படின்னு சொன்னா வெயிட் அதிகமாயிட்டு வரும். அப்போ அந்த நிலையில அது நேர ஸ்பெசிபிக் கிராவிட்டி படி துல்லிய சமதள சீர்மைன்னு ஒரு பிசிக்ஸ் லா இருக்கு இல்லையா, அதுபடி அது நேரா மையத்துக்கு போயிடும். எந்த மையத்துக்கு போகும்? பூமியில இருக்கிறது பூமி மையத்துக்கு வரும், உடம்புல இருக்கிறது உடம்பு மையத்துக்கு வரும். அப்படிதான் மையத்துக்கு மையத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகி போறப்போ கடைசியா ஃபைனலா எங்க போகாது, நமக்கு சென்டர் வந்து சூரியன் தான். அப்ப சூரியனுடைய மையப்புள்ளிக்கு போயிடும், அங்கிருந்து அது வெளியே போய் ஆகணும் இல்லையா. இப்படி எல்லாம் வந்துகிட்டே இருந்தா அந்த கொள்ளு மாற்றல் ஒரு சேச்சுரேஷனுக்கு வரும் இல்லையா, மேல முடியாதுன்னு அதுக்குள்ள அது காலி ஆயிடும். காலி ஆகிறதுக்கான வழிதான் அந்த ராகு கேது. இப்ப ஆற்றல் இல்ல, அது வந்து சொல்லுங்க ஆற்றல். அது ஆற்றல்ங்கய்யா, அது இயக்க களத்துல போய் அந்த லேசான அணுக்கள்லாம் வந்து பிரபஞ்சம் தாண்டி சுத்த வெளியில கலக்குது அப்படின்னு சொல்றீங்கயா? அது மாதிரிதான் இந்த கனமா இருக்கிறது தான் சுத்த வெளி ஆயிடும். இயக்கம் இல்லாம நின்னு போகுது, இயக்கம் நின்னு போகுது இல்லீங்களா? ஆமாங்கய்யா. அதுக்கு மூமெண்டே இல்ல, அதான் இயக்கம் குறைஞ்சிருச்சு. அது எப்போ வரைக்கும் இருக்கும் அந்த இயக்கம்? அந்த லாஸ்டா ஃபைனலா ஒரு சுத்து சுத்தம் இல்லையா, அந்த நேரத்துல பார்த்தா அது சுத்த வெளிக்கு பக்கத்துல இருக்கும், பேரியக்க களத்தின் விளிம்பில் இருக்கும். அது நிக்கிற நேரமும் சுத்த வெளியில கலக்கிற நேரமும் ஒன்னா இருக்கும், கோயின்சிடென்ஸ். அப்படி ஒரு இயற்கையில அமைப்பு. இதுல என்ன டவுட் உங்களுக்கு? அதாவது அந்த கனத்த அணுக்கள் போகுதா லேசான அணுக்கள் போகுதான்னு எனக்கு புரியலங்க. கனத்த அணுக்கள் தான் கருப்பு நிற காந்த அலை பாதை, அதை சுத்தி இருக்கிறதெல்லாம் வந்து இயங்கிட்டு இருக்கு, லேசான இருக்கிறதெல்லாம் வந்து வெளியேதான் இருக்கும். அந்த கனத்த அணுக்கள் தான் வந்து நம்ம சுத்த வெளியோட கலக்குறோம் என்னங்கய்யா? கனத்த அணுக்கள் அணுக்களாவே இல்ல, காந்தமா மாறிச்சு. அது காந்தம் அணுக்களே இல்ல. அது சரிங்க சரிங்க, அணுக்களே இல்ல, காந்தமாகி நம்ம சுத்த வெளியில. இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேக்குறேன், அதாவது எப்போ அது அணு? சுத்திட்டு இருந்தா தான் அணு. ஆமாங்க. சுத்துறது நின்னுச்சுன்னா அதுக்கு ஷேப்பே இல்ல. ஆமாங்க. புரியுதுங்களா? அப்போ கருப்பு நிற காந்த அலைப்பாதைன்னு தான் சொல்றோம். காந்த இயக்கம் அங்க இல்ல, காந்தமாவே மாறிச்சு அது. அதனால அது அந்த இடத்துல கொள்ளும் ஆற்றல் இல்ல, அதனால வெளியே அங்க சென்டருக்கு போயிடணும், சுத்த வெளியில போய் சேர்ந்துடணும். அது அதுக்காக இந்த மையத்துல வர்ற அணுக்கள் எல்லாம் புஷ் பண்ணி அது போயிட்டே இருக்கு. அங்க போற வரைக்கும் தான் அதுக்கு அந்த இயக்கம். கடைசி சுத்து இப்ப நின்னுச்சு பால் ஊத்துக்கும் சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்டேஜ் பால் ஊத்துறதும் சுத்த வெளியில கலந்துறதும் ரெண்டும் ஒண்ணுதான். சரிங்க, நல்லா புரியுதுங்க. புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சுங்க. அவ்வளவுதான். கார்த்திகேயன் ஐயா,
ஐயா வாழ்க வளமுடனே. வாழ்க வளமுடன். ஐயா, இப்போ மகரிஷி வந்து தன்னிலை விளக்கம் அடைஞ்சு அவருக்கு எல்லா விதமான சித்துகளும் தெரிஞ்சப்பையும் மகரிஷி செய்யல. ஆமா. ஆனா மகரிஷி வந்து கடமையே, சமூகத்து கடமையா இறை உணர்வை எல்லாத்துக்கும் கொடுக்கறதுன்ற தொண்டுலதான் இறங்கியிருக்காங்க. அதுதான் ஒரு கடமையா இருக்கு. அந்த கடமையினுடைய உயர்வு மற்றதை விட எவ்வளவு உயர்ந்தது அப்படின்றத நீங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. மற்றதை விட அதாவது மற்றதையும் தாண்டி அது ரொம்ப உயர்வானது. ஆமா, கண்டிப்பா. அது எப்படின்றது மேபி இன்னைக்கு இல்லைனாலும் நாளை நாளைக்கு கொஞ்சம் அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்க. சொல்லணுமா? சொல்லலாம். சரி. அதாவது நாம ஈகை தான் ஃபைனலா இருக்கிற குவாலிட்டி. நம்ம கிட்ட இருக்கிறது கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்தாதான் மைண்ட் பியூர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப மன தூய்மை தான் அடைய வேண்டிய ஒன்று. நம்ம டர்ட்டியா இருக்கிறோம், சுத்தம் பண்ணிக்கணும். அப்படின்னா சுத்தத்துல எது எதுதான் அடையாளம்? நல்லா கிளீனா இருக்காருன்னு சொல்றது எப்போ அப்படின்னு சொன்னா, அவர் தங்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காருன்னு சொன்னா சுத்தமா இருக்காருன்னு, சுத்தமா இருக்காரு. புரியுதுங்களா? அப்போ குடுக்கறதுல எதை எதெல்லாம் கொடுக்கலாம்? எந்த பொருளை வேணாலும் கொடுக்கலாம். ஆமா. எது ரொம்ப வேல்யூபிள்? சாதாரணமா எளிமையா சொல்லணும்னு சொன்னா, நீங்க ஒருத்தர் பசிக்குது, நீங்க உங்ககிட்ட இருக்கிற சாப்பாட்டு கொடுத்துடலாம். ஆமா. சரி, கொடுத்துட்டீங்க, சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அவரை சாப்பிட வச்சுட்டோன்னு. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவார் அவரு? அப்ப அவருக்கு சாப்பாடு எப்படி எப்படி அவரு சாப்பாடு கிடைக்கிறதுக்கான வழிய சொன்னீங்கன்னா இதை விட பெரிய உதவி அது. ஆமாங்க ஐயா. சரி, அரிசி பருப்பு எல்லாம் இருக்குது, ஆனா சாப்பாடு இல்ல, சமைக்க தெரியாது. அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு கத்து கொடுத்த போதும். If you could transfer your knowledge, அது பெரிய தானம். இப்போ அவர் எந்த ஊருக்கு போறாரோ அங்க போய் அரிசி பருப்பு வாங்கி சமையல் பண்ணி சாப்பிடுவாரு இல்லீங்களா? ஆமாங்க ஐயா. எப்படி சாப்பிடுறாரு அவரு? நீங்க கொடுத்த knowledge அளதான். அப்ப அது பெரிய கொடை. அப்ப தானமா கொடுக்கறது பொருள்களை கொடுக்கலாம், இல்ல பொருள்களை சம்பாதிக்கிற வழி சொல்லலாம், வேலை கொடுக்கலாம். அதை விட இந்த டெக்னாலஜிஸ் நாலேஜ் நுட்பமா சொல்லி சொல்லி கொடுக்கிற போது, அறிவை உயர்த்தும் போது அது முக்தி அடைகிற நிலை வரைக்கும் போகும் இல்லைங்களா? அப்ப பெரிய தானம் வந்து அறிவு தானம் தான். எதையோ தானம் பண்ணலாம், இருக்கிற பொருள் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா கொடுக்கல, அவங்கவுங்க மனநிலைக்கு ஏத்த மாதிரி. பெரிய தானம் எதுன்னா அறிவு தானம் தான். புரியுதுங்களா? அந்த அறிவு தானம் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு மகரிஷி. பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு சொல்றத விட பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இஸ் அலைவ், நோ டெத். டெத் இல்லாத ஒரு இடத்த புடிச்சிட்டு அங்கிருந்து எவ்வளவு மேக்சிமம் முடியுமோ புஷ் பண்றாங்க. இப்ப அவருடைய மறைவுக்கு அப்புறம் தான் ரொம்ப வேகமா ஸ்ப்ரெட் ஆகுது இல்லீங்களா? அவருடைய கோஆபரேஷன் இருக்குன்னு தானே அர்த்தம், அவருடைய எஃபர்ட்னு தானே அர்த்தம். அது செய்யறவங்க ஆளுங்க வேற இருக்கலாம், அவங்க உள்ள இருந்து இயங்கிறது அவருடைய ஆற்றல் தான். அப்படி புரிஞ்சுக்கணும் அதை. சரிங்க. அப்ப அவருடைய கடமை ரொம்ப எக்ஸாஸ்டிவா செய்யறாரு இல்லையா? அதனால அவர் மேல பக்தி, அவர் மேல நன்றி, அவர் மேல நன்றி, அவர் மேல அன்பு. மகரிஷியா அப்படின்னு சொன்ன உடனே மனசு ஒரு ஒரு நிக்குது இல்ல, நிக்குது. ஆமா, ஏன்னா அவர் அவ்வளவு உயர்ந்தவர். இந்த உயர்ந்த வேலையை செஞ்சிருக்கிறதுனால போதுங்களா? என்ன ஏதாவது சொல்லணும்? நன்றிங்கய்யா. நன்றி. நன்றிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.